ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல்லேருந்து எப்படி உங்கள் லேப்டாப் பிசி எது வேணாலும் ஈஸியாக ஃபாஸ்ட்டாகவும் உங்கள் நெட்டே இல்லாமல் ஃபைல் ஷேரிங் பண்ணலாம், அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எந்த ஒரு டேட்டாவும் இல்லை, எந்த ஒரு ஆப்பும் தேவையில்லை. ஒரு சூப்பரான ஒரு இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இதை எப்பயா இந்த மாதிரி வந்து நான் நிறையா ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபைல் ஷேரிங்ஸ் பொறுத்த வரையும் வந்து நீங்க வந்து ஆப் எதுவுமே ஏற்ற தேவையில்ல. அது இல்லாம லேப்டாப்ல நீங்க எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் வந்து உங்க மொபைல்ல இருக்கு, அது உங்களுக்கு தெரியாது, இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். மறந்துடாம வந்து நம்ம சேனல் வந்து நீங்க இப்பதான் வரீங்க, மறக்காம லைக்கும் பண்ணிருங்க, ஷேர் அண்ட் கமெண்டும் பண்ணி விட்டுருங்க. மறந்துடாம நம்ம சேனலை வந்து நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போதான் நான் போகிற வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மொபைலேருந்து பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை லேப்டாப்லேருந்தே நீங்கள் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஃபைல்ஸ்லாம் அப்படின்னா வந்து எல்லாம் இப்போ யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸில் வந்து ஒய்ஃபை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரிக்கு வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. இது வந்து பிசியில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் இல்லை உங்கள் மொபைல் லேட்டஸ்ட் வெர்ஷனில் இந்த ரெண்டுமே இருந்துச்சா மட்டும்தான் ஒய்ஃபை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதை நல்லா கவனிச்சுங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த ட்ரிக்கு மூலமாக நீங்கள் செஞ்சீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஃபைல் ஷேரிங்ஸ் உங்கள் மொபைலேருந்து லேப்டாப்போ லேப்டாப்லேருந்து உங்கள் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கங்க. ஒய்ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து டேட்டா வச்சுருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டு இதில் யாராச்சும் வந்து ஒரு டேட்டாவை ஆன் பண்ணி அதில் ஹாஸ்பாட் இருக்கும், அதில் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மொபைல்லேருந்து எதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க உங்கள் லேப்டாப்புக்கு அப்படின்னா அந்த மொபைலுக்கு வந்து அங்கே நேமு எல்லாமே வந்து அங்கே ஷோ ஆகும் லேப்டாப்பில். அதில் வந்து நீங்கள் எந்த மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த கனெக்ட் பண்ணி இப்போதைக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பார்த்துருக்கீங்கன்னா இதில் இன்னொரு டவுட் வந்து நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து ஹாஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் நெட்டெல்லாம் வந்து கரையுமா அப்படின்றதுலாம் நீங்கள் டவுட்டாக இருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஹாஸ்பாட் ஆன் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிமிட் நான் செட் பண்ணிக்கிறேன், 600 இல்லை 1 GB வரையும் நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆனால் அப்பயும் வந்து அந்த 1 MB மேலே வந்து எடுத்துக்கவே இல்லை. இது எதனால வந்து நெட்டு எல்லாம் தேவை கிடையாது, அந்த ஒய்ஃபையோட அந்த எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அதுக்கு மட்டும்தான் அது வந்து உதவி. சரி இப்போ வந்து வீடியோக்குள்ளே வரலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குற ஃபைல் மேனேஜரில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. உங்கள்கிட்ட ஃபைல் மேனேஜரில் வந்து நான் சொல்கிற இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃபைல் மேனேஜரு, ரெட்மி செல்லெல்லாம் இருக்கும், ரெட்மி போக்கோ இந்த மாதிரி செல்லு இருக்கும். அந்த செல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 டாட் இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து FTP அப்படின்னு ஒன்று இருக்கும். இது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு மென்ஷன் இருக்கும். இது இருந்தாலும் ஓகே தான், இல்லைன்னா FTP அதுவும் இருந்தாலும் ஓகே தான். ரெண்டுமே இது ஒன்று தான், நேம் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, வேறு எதுவுமே ஒரு மாற்றமும் இல்லை, ஒரே தான். கனெக்ட் டு கம்ப்யூட்டர் அப்படின்றது மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா வந்து எம்ஐ ஃபைல் மேனேஜர்லேருந்து நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி FTPன்னு வரும். அப்டேட்லாம் பண்ண வேண்டவே வேண்டாம். இதில் வந்து கனெக்ட் டு கம்ப்யூட்டர் அப்படின்றது இருந்துச்சுனாவே அது ஈஸியாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உங்களோட மொபைலையும் லேப்டாப்பும் ரெண்டுமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் கனெக்ட் பண்ணக்கப்புறம் இதில் வந்து FTP
அப்படின்றத வந்து டச் பண்ணீங்க. டச் பண்ணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து அது ஆனில் இருக்குது. இது அப்படியே நான் எதுவுமே மாற்றலாம், அப்படியே இருக்குது. நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு நான் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு உள்ள ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் லேப்டாப்பில் போடும்போது அந்த லேப்டாப்பில் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி கோடு எதுவுமே கேட்காம உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதே ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ப்ராடக்ட் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு யூஸர் நேம் இதெல்லாம் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேப்டாப்பு இப்போ அடிக்கடி வந்து இந்த லேப்டாப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஆஃபீஸ்லேயோ இது ஒரு 10-20 கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் அதை கனெக்ட் பண்ணணும், செக்யூராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டும் நீங்கள் மட்டும் தான் தனியாக இருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு லேப்டாப் தான் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷனே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அந்த ஐபி அட்ரஸ் அந்த FTP அப்படின்ற ஒரு அட்ரஸ் வரும். இதில் நல்லா குத்து பாருங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்புறம் ஸ்டாப் பண்ணுறேன். அப்படியே பாருங்க அந்த ஐபி அட்ரஸ்ல கடைசியா வந்து ஒரு 5 digit உள்ள ஒரு நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்காக தான் சொல்கிறேன், இதில் வந்து இந்த ரேண்டம் போர்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்காக தான் நான் வந்து ஆஃப் பண்ண சொன்னேன். இது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வந்து அடிக்கடி வந்து அந்த நம்பர் மாறிக்கிட்டு இருக்கனால நீங்கள் அடிக்கடி வந்து நம்பர் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் அது எந்த நம்பர் அழுத்தினாலும் டென்ஷன் ஆகும் உங்களுக்கு. அதனால் வந்து இந்த நம்பர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை விட்டுருங்க. அப்படி ஒரே நம்பராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து போர்ட் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான் இந்த கடைசி வரையும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரேண்டாக போட்டுன்றதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு என்னோடய பர்சனலாக வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஈஸியாக வந்து அதுக்கிட்டே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆன் பண்ணுவீங்க, அப்படி தேவைப்படலாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டார்ட்டும் பண்ணுறேன் ஆஃபும் பண்ணுறேன். அந்த ஒரே ஐபி அட்ரஸாக தான் அப்படியே நிற்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி இதை பார்த்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்கள் லேப்டாப்பில் வந்து மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்க. மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி அந்த இடத்துல வந்து மேலே அப்படின்னு கம்ப்யூட்டர்னு எழுதியிருக்கோம், அதை அடிச்சிருங்க. அதை அடிச்சுட்டு FTP அப்படின்ற அந்த மொபைலில் உள்ள அட்ரஸ் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஃபோல்டர்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்னென்ன ஆடியோஸ் வீடியோஸ் எது வேணாலும் இருந்தாலும் உங்கள் லேப்டாப் எப்படி ஷோ ஆகுது. இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து உங்கள் ஃபோன்லேருந்து ஈஸியாக உங்கள் லேப்டாப்பு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் உள்ள ஃபைல்லாம் மொபைலுக்கு ஷேர் பண்ணணும். இது மூலமாக நீங்கள் ஷேர் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மொபைல் அண்டு லேப்டாப் இதை வச்சுருக்கீங்க, கம்ப்யூட்டர் எதுவானாலும் பக்கத்தில் வைங்க. அப்போ தான் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப லாங்கில் வச்சுக்கிட்டு லாங்கிலலாம் வச்சிங்கன்னா வந்து ஸ்பீடு வந்து போகாது. செல்லு வந்து லேப்டாப் பக்கத்துலேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து அதிகமாகும். இது மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்னோடய மொபைலேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஃபைலு. இந்த லேப்டாப்பில் உள்ள ஃபைல்ஸ்லாம் வந்து என் மொபைலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆனால் வந்து எவ்வளோ ஸ்பீடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு 400 MB வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் மொபைலுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் லைவாக பாருங்க அளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு. இப்படி வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மொபைலேருந்து இப்படி வந்து பிசி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பிசிலேருந்து இப்படினா ஃபைல் மேனேஜர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல எல்லாமே வந்து இந்த வீடியோலேருந்து நீங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்க. மொபைலேருந்து நீங்கள் லேப்டாப்போ பிசிக்கோ ஃபைல் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை லேப்டாப்லேருந்து உங்கள் மொபைலுக்கு எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து தென்ன தெளிவாக நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை சுற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எதை புரியல அப்படின்னா வந்து திரும்ப இந்த வீடியோ வந்து மொபைலேருந்து பாருங்க. அப்போ தான் வந்து அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான 5-star நிறைய விதமான வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. மறக்காம வந்து நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கிட்டே மட்டும்தான் நான் போடுற புத்து புதுசான சூப்பரான ட்ரிக்ஸ் நிறைய வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு எதோ டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறந்துடாமல் வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் காய்ஸ். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.